சில காலங்களுக்கு முன்னாடி வயசான ஆண் பெண் ஓனாய் ரெண்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அதுங்க முதிர்ச்சி அடைஞ்சிருந்தது. பழங்களையும் பெரிசையும் சாப்பிட்டு வாழ வேண்டிய காலகட்டம் அது. அப்படித்தான் ரெண்டும் வாழ்ந்தது. எனக்கு இந்த ஃப்ரூட்ஸையே பிடிக்கல. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமா? வேற என்ன பண்றது, நமக்குதான் வயசாயிடுச்சே. எப்பயாவது சின்னதா விலங்குகள் கிடைக்கும். முயலும் எலியுமா, அதெல்லாம் வேலைக்காகாது. நமக்கு ஏதாவது பெருசா வேணும். என்னது அது? எனக்கு ஏதோ வாசனை வருது. இவ்வளவு அழகான ஒண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. குதிரையோட கறி ரொம்ப சுவையா இருக்கும். பகல் கனவு காணாதீங்க, அது ரொம்ப வேகமா ஓடும். ஆனா நம்மளோட கால் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஓ, ஹலோ குதிரையே, நீங்க புதுசா வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடி நான் உன பார்த்ததே இல்லையே. ஹலோ மிஸ்டர் வால்ஃப். ஆமா, நான் இங்க புதுசா தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லது, நம்ம நல்ல நண்பர்களா இருக்கலாம். ஏன்னா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கோம் இல்லையா? வந்து எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லையே. என்னை பார்த்து நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் கறியெல்லாம் சாப்பிட முடியாது. நானும் என்னோட மனைவியும் இப்போ பழங்களை தான் உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உன்னை மாதிரி ஒரு அழகான விலங்கு எங்கள் பக்கத்தில் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீ பார்க்க ரொம்ப வெள்ளையா இருக்க, அதே சமயம் அன்பையும் நீ வெளிப்படுத்தற. ரொம்ப நன்றி. நீ வந்து ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு. ஆமா, நீ எங்கிருந்து வர்ற? சிங்கராஜாவோட இடத்திலிருந்து வர்றியா என்ன? அது எனக்கு தெரியல, ஒருவேளை இருக்கலாம். கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும். எவ்வளவு உயரமா, அழகா, பெருமையா நிக்கிற பாத்தியா? நான் ஒன்று சொல்லவா? ஆமா, நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது? அது பெரிய வீடெல்லாம் இல்லை. ஆனால் நீ அங்கே வந்தேன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. அது எனக்கு தெரியலையே. ஆனால் நீங்கள் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க. ஓகே, நான் உங்கள் விருப்பப்படியே வரேன். நல்லது. எங்களோட டின்னர் பழங்கள் தான். என்னோட ஒய்ஃபுக்கும் பழங்கள் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து தான். ஓ, எனக்கு சத்தம் கேக்குது. இதோ வந்துட்டான். வாங்க, அவளை வரவேற்க போலாம். மிஸ்டர் வால்ஃப், நான் இதோ வந்துட்டேன். உள்ள வா குதிரையே. நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், இது ரொம்ப நல்ல விருந்து தான். இது எல்லாமே உனக்கு தான். ஓ, ரொம்ப நன்றி. இவ தான் என்னோட மனைவி. இவ உன்னை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா எங்களுக்கு இன்னும் ஒரு கலாச்சாரம் இருக்கு. என்ன கலாச்சாரம்? நாங்க எங்க விருந்தாளிகளை வரவேற்கும் போது அவங்க கழுத்தை சுத்தியும் மாலை போடுவோம். அதுதான் எங்களோட சிறப்பு. ஓ, ஆல்ரைட். சரி, நீ கொஞ்சம் குனிய முடியுமா? அப்பதான் இவளால இந்த அழகான மாலையை உன் கழுத்துல போட முடியும். கண்டிப்பா, நிச்சயமா. தப்பா புகழ்றவங்க கிட்ட நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும்.